பிளேன்ல இருந்து குதிச்சா 10 லட்சம்னு சொன்னேன். பறக்கிற பிளேன் சொன்னா ஏன் கேட்கல? ஸோ எல்லா விஷயங்களும் நம்மளை தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? வெரி குட்லா. கொஞ்சம் யோசிக்கிறாரு. சும்மா மேம் சொன்னதுக்கு நம்ம என்ன யோசிச்சு சொல்லியிருக்கலாம், என்ன கேட்டிருக்கலாம், நம்ம என்னென்ன கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாம். பிளேன் பறக்குதா நிக்கிதா? ஓகே, பறந்தா என்ன வேணும் நம்மளுக்கு? பேராசூட் தருவீங்களா? தந்தா நான் கண்டிப்பாக குதிச்சிருவேன். நம்மளுக்கு என்ன தோணுது டக்குன்னு எடுத்தோன்னே, பிளேன்னா மேலே பறந்துட்டு இருக்கு, நம்மளை குதிக்க சொல்கிறாங்க. நம்ம குதிச்சுட்டா நம்ம உயிர் போயிடும். நம்ம உயிரோட இருந்தோம்னா எத்தனை கோடியும் சம்பாதிக்கலாம். பெரிய பெரிய அறிஞர்களாகலாம், பெரிய பெரிய அதிகாரிகளாகி நிறைய சம்பாதிக்கலாம். அப்படி தானே தோணுச்சு நம்மளுக்கு. ஏன்னா அவர் டக்குன்னு அடுத்து யோசிச்சுட்டார் பார்த்தீங்களா அந்த பையன். ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரியாமா? அதனால நம்ம என்ன செய்யணும்? எப்போவுமே ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க, ரொம்ப வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும். ஆனால் நம்மளுக்கு நிறைய கேள்வியை கேட்கணும். யார் வந்தாலும், கிளாஸில் இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே பேசினாலும், இந்த பாரு இந்த ஒரு கொஷின் சொல்லியிருக்கிறாங்க, அதுலேருந்து 10 கொஷின் கேட்கணும். மேம் இது எப்படி டீச்சர், இது எப்படி டீச்சர் கேட்க கேட்க கேள்விகள் கேட்க கேட்க அறிவு நம்மளுக்கு நிறைய வளரும். அறிவு வளரும்ன்றதை விட நம்மளை சமூகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். குழந்தை கடத்தல் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. எங்கேயோ ஒரு குரலை கிளப்பி விட்டு எல்லாம் நிறைய நியூஸில் பார்க்குறீங்களாம், குழந்தைய கடத்துறாங்க அப்படின்னு. அவனா கடத்துறது இல்லையே, நாம தானே நம்மளை கடத்த சொல்கிறோம். குழந்தைய நாம தான் கடத்த சொல்கிறோம். எப்படி? பஸ்ஸில் போகிறாங்க, அம்மா கூட ஒரு பாப்பா பஸ்ஸில் ஏறுது. ஏறினோன்னா ஒரே ஒரு சீட் இருக்குது, பக்கத்தில் ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கிறாரு, அவர் பக்கத்தில் சீட்டு புரியாது. அம்மா நிற்கிறாங்க, நீனும் நிற்கிற. அம்மா என்ன சொல்கிறாங்க? இந்த மாமா பக்கத்தில் போய் உட்காரு. நாம் என்ன பண்ணிடுவோம்? மாமா பக்கத்தில் போய் உட்காந்துருவோம். அவர் நம்மளுக்கு மாமாவா? அம்மாவா? அவர் யாரும் தெரியுமா? அவர் பேர் தெரியுமா? ஊர் தெரியுமா? எங்கேருந்து வர்றாருன்னு தெரியுமா? என்னென்ன பேக்கில் வச்சுருக்காருன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? பக்கத்தில் போய் உட்காந்துறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் திரும்பி நம்மளை பார்த்து என்ன கேட்பார் ஃபஸ்ட்டு? பாப்பா நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. வெரி குட், நீங்கள் சொல்கிறது. உங்கள் பேர் என்ன பாப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம அம்மாவை பார்ப்போம். அம்மா நின்றுட்டு இருக்காங்க, அம்மாவை பார்க்குறோம். அம்மா என்ன சொல்லுவாங்க? மாமா கிட்ட பேரை சொல்லுமா? அம்மாவுக்கு தெரியாது, நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் அம்மாவுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்காரு. ஸோ என்ன பண்ணி அம்மாவை பார்ப்போம். மாமா கிட்ட சொல்லு, பேர் கேட்குறாங்க இல்லை சொல்லு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பெரியவங்க கேட்டால் நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க.